தைரிய லக்ஷ்மி வாவ் செமையான ஒரு நேமு ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்றைக்கி லைவே செம்ம ஜாலியாக இருக்கும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஒண்டர்ஃபுல் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி நியூஸ் ரொம்ப குட்டியான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ஜாலியாக சீக்கிரமாக நம்ம வந்து இதை நம்ம முடிச்சிடலாம் அண்ட் அதே சமயம் குட்டி நியூஸாக இருந்தாலும் அதை நல்லாவே படிச்சிடலாம் ஸோ அந்த ஒரு ஜாலி அண்ட் அந்த ஒரு என்த்தோடு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அப்போ எங்கள் நேமெல்லாம் நல்லா இல்லையா கிக் பட் கி ஒன்றுனா ஒரிஜினல் நேம் போட நான் சொல்லுவேன் ஓகே ஸோ லெட் ஸ்டெட் லாட் ஸ்டார்ட் டுடேஸ் லைக் ஓகே இன்றைய இலைவோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவோட கரண்ட் அஃபேர்ஸ் வித் மை மேப் அண்ட் ஸ்டார்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கே அண்ட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் வண்டர்ஃபுல் மார்வலஸ் அமேசிங் அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அது என்னன்றது நான் போப்போ நான் சொல்கிறேன் குட் மார்னிங் லீவனானா மை ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கீப் ராகிங் ஸ்ருதி சிவகு அது என்ன சிவகு ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் லைஃப் கைஸ் ஸோ போலாமா ஸோ வண்டி எடுக்கலாம் ஸோ வண்டி எடுத்து விட்ட நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃபராக இருக்கும் இப்போ பார் இந்த வண்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுது ஓகே ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அப்படி அப்படிங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இதோ இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறது அதுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தை இரண்டு கோடி இரண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி பெருசாக சாரி ரிவர்ஸில் வர பாருங்க யூஸ் மாதிரி இரண்டு லட்சம் இருபது கோடி ரெண்டு கோடி இருபது கோடி அப்படின்ற மாதிரி எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகிட்டே கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் எங்கள் டீமும் அதை விட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஓகே ஸோ எஸ் கைஸ் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பாரு மறக்காமல் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பண்ண சொல்லி இந்த சப்போர்ட்டை தெரிவிக்குமாறு நன்றி என்று கூறிக்கொண்டு நம்முடைய டெலகிராம் குரூப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஎஃப் அண்ட் லாஸ்ட் லாஸ் வெல் ஆஸ் சமிஷன் பேரன்ட்ஸ் குரூப் ஸோ எல்லா டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ எம் நியூ டு திஸ் சேனல் ரீட் மை நேம் சார் கிருத்தி நீங்கள் டாப்பர் நம்ம சேனலோட டாப்பர் உங்கள் பேராக படிக்க வரும் போலா ஸோ நம்முடைய ரெண்டு டெலகிராம் குரூப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே சமயம் நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது இருபது எபிசோட்ஸ் இருக்குது இருபது எப்பிசோடையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய பேங்கிங் அவேர்னஸ் மெட்டீரியல் நம்ம தினம் தினம் காட்டுறேன் நம்முடைய பேங்கிங் அவேர்னஸ் இ புக் மெட்டியில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்களா நான் ப்ரிண்ட் போட்டு வச்சுட்டேன் இது என்னமோ புது சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் பட் நியூ கமர்ஸ்காக இந்த நான் காட்டுறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம பிரிண்ட் போட்டு வச்சு நம்ம கையில் இருக்குது ஸோ மறக்காம இதை படிச்சிருங்க ஒன் ஆஃப் தி சூப்பர் டூப்பர் மெட்டீரியல் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பேங்கிங்காக அவேர்னஸ் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ படித்தவங்க வாங்க நம்ம யாராக இருந்திங்கன்னா லைவ் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல இட்ஸ் வெரி சீரியஸ் ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அதே மாதிரி நம்மளுடைய டெய்லி கண்டக்சன் வெப்சைட்லேயும் அப்ளைட் பண்ணிட்டுருக்கோம் அட் சேம் டைம் எஸ்எஸ்சி கோர்ஸ் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது சாமையாக இருக்குது ஓகே ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன் இந்த எஸ்எஸ்சி கோர்ஸ் நீங்கள் எஸ்எஸ்சிக்கெலாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா விட்றாதீங்க எப்போ அந்த மாதிரி அந்த பாட்டு மாதிரி மறக்காமல் இந்த எஸ்எஸ்சி கோர்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இன்னுமே நான் ஸ்பைரல் பண்ணல அதுக்குள்ளே டவுன் போட்டாய் ஓகே ஸோ இதாக இருந்தால் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் நம்ம பேங்க் எமர்எஸ் அவைலபிளாக இருக்குது போன வருஷம் பண்டில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எஸ்எஸ்ஜிஏ கோர்ஸ் டோட்டலாக அவைலபிளாக இருக்குது இதை போட்டுட்டிங்க பார்த்தீங்களா தன்னாலா நம்முடைய மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் ஸோ மெயின்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே குஸ் இட் அப்புறம் பாருங்கள் நம்முடைய குவிஸ் இன்ஸ்டாகிராம் குவிஸ் டெய்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்பெஷல் கேள்வி கேட்டுட்ருக்கோம் மறக்காமல் அதுக்கு கேன்சல் பண்ணுங்கள் நேற்று தான் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்டோம்

மறந்துடாதீங்க ஓகே ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்றத நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னு கேட்டு கேட்டிங்க அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நினச்சி பார்த்தா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி வியக்கம் ஊட்டும் இருபத்தி இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்த உங்களுக்கு அனைவருக்கும் மிக 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 நன்றி அடுத்ததாக நம்ம டார்கெட் இரண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படியே போயிட்டே இருக்கணும்

ஒரு சப்போர்ட் தான் இந்த இம்யூனைசேஷன் வீக் ஸோ எல்லாரும் இம்யூனை இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறக்கா இந்த வேக்சினேஷனை போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு ஊரெல்லாம் தண்டாரம் அடித்தா அதுக்குள்ளே இவங்க எல்லா ஒரு ஃபேக் நியூஸையும் அதை இதையும் சொல்லி கிளப்பி விட்றாங்க ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் டு ஏப்ரல் தேர்ட்டி எய்த் வந்து இதுக்கான ஒரு ஸ்பெஷல் டே இது கொரோனானால கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்து இதை செலிப்ரேட் இருக்காங்க ஓகே இது ஊசி போடும் வாரம் இந்த வாரம் முழுக்க அனைவரும் ஊசி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஓகே அதுக்கான ஒரு தீம் கூட இருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா வேஷன்ஸ் பிரிங்கஸ் க்ளோஸர் இப்போ நீங்கள் ஊசி போடும்போது என்ன செய்வீங்க இப்போ யார் பக்கத்தில் இருக்காங்களோ நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இல்லை இல்லை நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் எப்படி திரும்ப ஊசி போட்டேன் வெளியே சொன்னால் அசிங்கம் இப்படி போய் எங்கள் அப்பா நிற்பார் போய் ஃபுல்லாக இரிக்காமல் கட்டி பிடிச்சிட்டு அக்கா பார்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு பயம் இந்த ஊசிலாம் மட்டும் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு பயம் நானும் நினைப்பேன் சரி அப்பாவை கட்டி பிடிக்கிறதுக்கு பேசாமல் நர்சக்காவே கட்டி பிடிச்சலாமான்னு அதுக்கு பெரிய கேஸ் ஆகிடும் அப்புறம் ஊசி குத்த மாட்டாங்க கேஸ் தான் குத்துவாங்க ஸோ அதனால் நான் வந்து சரி இந்த பக்கம் திரும்பி அப்பாவையே கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயம் அந்த ஊசிக்கு ஸோ அந்த வேக்சின்ஸ் வந்து நம்மளை ரொம்ப க்ளோஸாக கொண்டு வரும் ஆமாம் அதுக்கு பயந்தே நம்ம வந்து நல்லபடியாக போய் நம்ம போய் இரிக்கிமா கட்டி பிடிச்சிப்போம் இல்லையா அதனால் வேக்சின்ஸ் எப்பயுமே நம்மளை வந்து க்ளோஸராக கொண்டு தான் இந்த வருஷத்துக்கான தீம் ஸோ மறக்கவே மாட்டிங்களே இனிமேல் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தீமை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டீங்க ஸோ இதுதான் இம்யூனைசேஷனோட மெயின் தீம் அதுக்கப்புறம் வேர்ல்டு மலேரியா டே இதாக பாருங்கள் உடனே நமக்கு காய்ச்சல் வேறு வந்துடுது டு கண்ட்ரோல் த டெட்லி டிசீஸ் ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தான் இன்னொரு பத்து வருஷம் கழித்து அது ஒரு காலம் கொரோனா காலம் லாக்டவுனு தாயக்கரம் ஸ்னேக் லடர்ஸு அதே மாதிரி லூடோ அந்த எல்லாம் திரும்பி வருமா அப்படின்னு நம்ம பேரம் பேத்திட்டே நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காலத்தில் மலேரியான்றது ஒன்று இன்றைக்கி எப்படி கொரோனாவோ அன்றைக்கி மலேரியான் இருந்தது பயங்கரமான ஒரு டெட்லி மலேரியா மலேரியாவோ ஐயோ ஐயோ ரொம்ப டேஞ்சரஸ் ஐயா அப்படிலாம் இருந்த ஒரு காலம் இருக்குது அப்போ என்னாச்சு அப்படின்னா அது ஒரு பயங்கரமான டெட்லி டிசீஸாக பரவிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையெல்லாம் இப்போ பாட்டா இது ஈசி பிசி அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இது என்ன அப்படி நம்ம எக்ஸாம்பிள் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலான்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் டெட்லி டிசீஸாக இருந்த ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கொசு இந்த கொசு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாங்களுடைய வாய் நிறைய என்ன எடுத்துருக்கும் பிளாஸ்மோடியம் பேராசைட் அது பாருங்கள் அது வயல் வாயில் கூட வர மாட்டேங்குது ஆனால் கொசு அது தூண்டு இருந்துட்டு இந்த பெரிய வைரஸை வாயில் தூக்கிட்டு வருது அதில்னா பிளாஸ்மோடியம் பேராசைட் இந்த பிளாஸ்மோடியம் பேராசைட்டை தூக்கிட்டு வந்து நம்மளை கடிக்கும் போது டபக்குன்னு உள்ள சொருக்கிட்டு போயிடுது இந்த பிளாஸ்மோடியம் பேராசைட் உள்ளே போய் நம்மளை வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்து பண்ணிவிட்டு நம்மளை வந்து டெட்லி டிசீஸாகவே அது வந்து இருந்துகிட்டு இருந்தது அது இப்போது இல்லை நம்ம அதை வந்து முழுக்க முழுக்க நிறைய இடத்துல வந்து குறைச்சிட்டோம் இதுக்கான ரீசன்ட் நியூஸ் ஒன்று இருக்குமே ஏதோ ஒரு ஸ்டேட் ஜீரோவாக நாங்கள் இது கொண்டு வர போகிறோம் மலேரியாவை ஜீரோ ஆக்க போகிறோன்னு யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்களா அது யார் அப்படின்ற சொல்லி மறக்காமல் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே கொசு சிறுசாக இருந்தாலும் அது பயங்கரமான டேஞ்சரஸ் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைஸ் சவுத் இண்டியன்ஸ் ஹாவ் யூனிக் ஐக்யூ யெஸ் தேங்க்யூ எப்படி ரைமிங்காக போட்டுவிட்டோம் ஓகே இப்போ பார்த்தீங்களா இந்த வேர்ல்டு மலேரியா டேல த ரீச்சிங் த ஜீரோ மலேரியன் டார்கெட் அப்படின்றது தான் இந்த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் இன்னுமே பாருங்கள் ஜீரோ ஆக்க முடியல இல்லையா இன்னும் ஜீரோ ஆக்க முடியல ஆனால் வந்து இப்போ அது கொஞ்சம் ஈஸி ட்ரீட்டபிள் டிசீஸாக மாறிடுச்சு இல்லையா அப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நான் இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் கே நோட் எதா ஒரு வேர்ல்டு டே அப்படின்னு ஒன்று வந்துச்சு வச்சுக்கோங்க இப்போ வேர்ல்டு மலேரியா டே வேர்ல்டு பெட்ஸ் டே வேர்ல்டு புக் டே இப்படி ஏதாவது ஒரு வேர்ல்டு டே அப்படின்னு சொல்லி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடியே அதை யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஏரியாலேயோ இல்லை ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு ஸ்டேட்லேயோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அது பார்த்து பிடிச்சி போய் தான் இந்த யூஎன்ஓ இல்லைன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்களே கான்ஃபரன்ஸு அந்த கான்ஃபரன்ஸில் அதை பற்றி பேசி அதை வேர்ல்டு முழுக்க ஓகே பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் ஒரு வேர்ல்டு டே வருதோ கண்டிப்பாக எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருத்தர் செலிப்ரேட் இருந்த ஒரு மேட்டர் தான் எடுத்து வந்து இப்படி ஃபுல்லாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் அப்படி யார் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த மலேரியா டே வேர்ல்டு மலேடேங்கிற ஐடியாவே எங்கேருந்து வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆஃப்ரிக்காக்கார ஒரு கொசு ஆஃப்ரிக்கா மலேரியா டே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இருந்தது ஆப்பிரிக்காவில் இந்த கொசு கடித்து பயங்கரமான ஒரு பரவலாக இருந்தப்போ அப்போ தான் வந்து பார்க்குறாங்க இதுக்கே நம்ம ஒரு டே வைக்கக்கூடாது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் மட்டும் இருக்காங்க இதை பார்த்த யூஎன் நோய் என்ன பண்ணுறான் ஏப்பா இந்த நோய் வந்து உண்மையிலே இலங்கால எல்லா நாட்டிலேயும் தான் இருக்குது அதை நான் அவன் மட்டும் கொண்டாடுறான் கொண்டாடு வேர்ல்டு மலேரியா டே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு மலேரியா டே வருது தயவு செஞ்சு டேக் ஏ நோட் டூ தௌசண்ட் எட்டு ஓகே மறந்துடாதீங்க டூ தௌசண்ட் எயிட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலேரியா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ டூ தௌசண்ட் செவனில் நடந்த ஒரு மீட்டிங்கில் இந்த ஒரு ஒரு டெசிஷனை எடுத்துருக்கணும் கரெக்டாக அங்கே பாருங்கள் சிக்ஸ்டியத்து செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் அசம்பளியில் தான் இந்த டெசிஷனை வந்து எடுக்கிறாங்க விச் இஸ் ஹேப்பன்ட் இன் டூ தௌசண்ட் செவன் அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்லருந்து அதை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தபடியாக பாருங்கள் இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே இந்த டெலிகேட்ஸ் டேன்றது வந்து நம்ம வந்து என்னதான் படித்தாலும் நமக்கு வந்து சில நேரங்களில் புரியாது என்னடாது இது ஏஐய அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் டெலிகேட்ஸ் டேனா ஃபர்ஸ்ட் என்ன இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் த டெலிகேட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஐ வெல்கம் யூசர் அப்படி இந்த எம்ஓசி படிக்கிற ஒரு பையனோ பொண்ணும் என்ன ஒரு இங்கிலீஷில் போட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆற்ற ஆற்றுவாங்க பாருங்க அப்படியே அந்த ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு நான் அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமைப்படுற அளவுக்கு போட்டு பயங்கரமான ஒரு ஆற்று ஆற்றிடுவாங்க இல்லையா அப்போது வந்து த டெடி டெ டெடி டெலிகேட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஐ வெல்கம் யூ சார் ஐ வெல்கம் அப்படி பயங்கரமான ஒரு பாராட்டுப்படுவோம் அப்போ இங்கே யார் டெலிகேட்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேர்ல்டு வார் டூ மிகப்பெரிய பஞ்சாயத்து இந்த யூரோப்பியன்ஸ் ஆரம்பித்து வச்ச அந்த அருமையான மங்களகரமான அந்த ஃபங்க்ஷன் அந்த வேர்ல்டு வார் டூருக்கு பார்த்திங்களா பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து ஆகி உலகம் முழுக்க ஏகப்பட்ட சவு லட்சக்கணக்கான சவு கிட்டத்தட்ட ஹிட்லர் மட்டுமே அறுபது லட்சம் பேர்த்த கொண்டிருக்காரு அந்த அந்த அவரோட ஆக்டிவிட்டிஸ் அறுபது லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வார் வந்து கடைசியில் வந்து எப்பா போதும்ண்டா எப்பா நீ சத்ததும் போதும் நான் சத்ததும் போதும் எல்லோரும் நிப்பாட்டுங்கடான்னு எல்லாருமே டோட்டலாக அதை அப்படியே ஆஃப் பண்ணி நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டினதுக்கப்புறம் எல்லோரும் அமைதியாக வந்து ஒரு இடத்துல கூடுங்க நம்ம எல்லோரும் பேசி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு முக்கியம் எல்லா கண்ட்ரிஸ்லேருந்து ஒரு முக்கியமான நபர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஃபார்ம் பண்ண அந்த முதல் மீட்டிங்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா DELEGATES MEETING அதுதான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ முதல் முதல்ல ஒரு கண்ட்ரியை represent பண்ணி வந்தவங்க ஒரு representative அவர் ஒரு முக்கியமான ஒரு டெலிகேட்ஸ் இல்லையா ஸோ important பர்சன் ஸோ அப்படி வந்த எல்லாருமே சேர்ந்து INTERNATIONAL DELEGATES DAY டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஹாப்பி பர்த்டே ஓகே இப்போ பாருங்கள் மொத்தம் எட்நூத்தம்பது டெலிகேட்ஸ் வந்தாங்களாம் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு எட்நூற்றி ஐம்பது டெலிகேட்ஸ் வந்தாங்க உங்களுக்காக அந்த ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ஃபன் ஸ்டார் அந்த பிக்சர் நாங்கள் உங்களுக்கு வச்சிருக்கோம் இதுதான் முதல் முதல் டெலிகேட்ஸ் மீட்டிங் நடந்த அந்த நாள் ஸோ இந்த பிக்சர் பாருங்கள் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் டெலிகேட்ஸ் மீட்டிங் ஆஃப்டர் ஆஃப்டர் தி வேர்ல்டு வார் டூ ஒரு கண்ட்ரியை ரெப்ரஸண்ட் பண்ணி வந்த முதல் நபர்கள் ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ இந்த மனுஷங்க தான் தெரியுதாங்களா ஸோ தீஸ் கைஸ் இதான் அந்த ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் நடந்த அன் எப்படியோ நம்ம டீம் வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுக்க முடிஞ்சது இப்போ சடாரம் எடுத்து வந்துட்டோம் எப்படி நம்ம பின்னாடி யூஸ் ஆகும்னு எடுத்து வந்தோம் பாருங்கள் இன்றைக்கி யூஸ் ஆகாது ஸோ இந்த மீட்டிங்கை தான் வந்து இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் டேவாக இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த முதல் நாள் நடந்த மீட்டிங்கை தான் அடுத்ததாக செல்லக்குட்டீஸ் எல்லோரும் லவபலாக பண்ணக்கூடிய இந்த வெட்னரி டேஸ் எல்லாருமே ஏதோ ஒரு பெட் வச்சு எதேதோ ஒரு பேர் வச்சு நல்ல அழகாக அது கூட நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா இதோ பார்த்தீங்க அப்படின்னா த சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே இல்லையா கடைசி சாட்டர்டே ஆஃப் ஏப்ரலில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த வேர்ல்டு வெட்னரிஸ் டே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்லக்குட்டீஸ் ஆனால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அது அப்படி தான் ஓகே ஓகே லைக் அம்பாசிடர் அம்பாசிடர்லாம் கிடையாது அம்பாசிடர் மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஸ்பெஷல் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் ஓகே ஸோ இங்கே பாருங்களேன் ஃபோர்த்து சாட்டர்டே ஆஃப் ஏப்ரல் கடைசி சாட்டர்டே ஆர் ஃபோர்த் சாட்டர்டே ஆஃப் ஏப்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெட்டினரிக்கான ஒரு ஸ்பெஷல் டேஸ் இருக்குது இதுக்கான ஒரு தீம் இருக்குது இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கவனிங்க வித் அப்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான் வித் த தீம் ஆஃப் அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்ஜெக்டிவ் தானே தீம் எல்லாம் இல்லையே பேசாமல் இப்போ இந்த நியூஸை விட்டுற இந்த பாயிண்ட்டை விட்டுற வேண்டியதாக அப்படின்னுப்பாங்க அப்படி இல்லையா இது வந்து தீம் ஓகே என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன் டு ப்ரொவைட் குளோபல் லீடர்ஷிப் ஃபார் த வெட்டனரி ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டு ப்ரமோட் அனிமல் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் ஹெல்த் த்ரூ அவாடிகேஷன் எரடிக்க எஜுகேஷன் அண்ட் த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லி இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க என்னன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கடா அவ்வளோதான் இதோட சுற்றி சுற்றி வந்தால் பாயிண்ட் அதுதான் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்களேன் நல்லா கவனிங்க இந்த லைவ் இவ்வளோ நேரம் ஒழுங்காக கவனிச்சுன்னா அந்த கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியும் என்ன டே இது என்ன டே இது நல்லா கவனிங்க லைவ் கமெண்ட்டில் எல்லாருமே இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் கவுனிங்க வேர்ல்டு வெட்னரி டே அப்படின்னா ஓகே அப்படின்னா வேர்ல்டு வெட்னரி டே அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் யோசிச்சு சொல்லுங்க வேர்ல்டு வெட்டினரி டே அப்படின்னு இருந்ததுனால வேர்ல்டு ரெகனைஸ் பண்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும் இதை ரெகனைஸ் பண்ணியிருக்கணும் ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்கணும் அதுதான் இங்க நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் ஓகே இதோ இது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்னரி டாக்டர் ஓகே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்னரி டாக்டர் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு வெட்னரி டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எப்படி அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச்சில் இறங்கியிருந்தார் அது என்ன கைண்ட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க எப்பிசூட்டிக் டிசீஸ் அப்படிம்பாங்க ஓகே அது என்ன எப்பிசூட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த எப்பிசூட்டிக் டிசீஸ் அப்படின்னா அனிமல்ஸ்லேருந்து ஒரு டிஸ் என்னடாச்சு பஃபர் பஃபர்னு போடுறீங்க பஃபர் ஆகுதா இல்லைன்னா மும்பைன்னு செய்யும் சொன்னா ஓகே இங்கே பாருங்கள் டேட் என்னடா எல்லோரும் பஃபர் போடு ஸோ எப்பிசோட்டிக் டிசீஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு அனிமல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஒரு எப்பிடமிக்னால் என்னென்னா ஒரு கண்ட்ரி முழுக்க பரவுது பேண்டமிக்னால் வேர்ல்டு முழுக்க பரவது எப்பிடமிக்னால் என்னென்னா ஒரு கண்ட்ரி முழுக்க பரவாருது ஸோ வெர் எவர் டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அண்ட் அனிமல் அண்ட் இட் பிகாமன் எபிடமிக் அப்படின்னா அதுக்கு பேர் எப்பிசூட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிசீஸை ஒர்க் பண்ணி தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஜெர்மனி சார் அந்த சயின்டிஸ்ட் வந்து இதை நோக்கி தான் ஐயோ இந்த அனிமல்ஸ் வந்து பரவாயில்னா ஒரு எப்பிடமிக்காக மாறுது நாளைக்கு இது பேண்டமிக்காக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத வந்து அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டுருந்தார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்போ நம்ம ஒழுங்காக அனிமல்ஸை கவனிச்சா அந்த அனிமல்ஸ்க்கு இந்த டிசீஸ் வராதில்ல அப்போ ஒரு டே போடுறா அதுக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் வெட்னரி டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தார் இதை பார்த்த நமது முக்கிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரிப்பா இது உனக்கு மட்டும் இல்லை ஏன் நாட்லையும் அனிமல்ஸ்லாம் இருக்குது நாங்கள் பேசாமல் வேர்ல்டுனே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேர்ல்டு வெட்டின சொல்லி சொல்கிறாங்க இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இதோட என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் வரும் தெரியுமா இந்த ஜெர்மனியோட டாக்டர் பேர் என்னன்னு கேட்பாங்க அவருக்கு பேர் ஜான் கேமே அப்படின்றவர் தான் ஜான் கேமே அப்படின்ற அந்த வெட்டினரி டாக்டர் ப்ரொஃபஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான முக்கிய காரணம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் இதே என்னடா இம்பார்ட்டன்டேஸே இத்தனை அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரு ஸ்போர்ட்ஸை சார்ந்த ஒரு நியூஸ் அமித் பாங்கல் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் ஸோ பாங்கல் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு ஒரு பொங்கல் அப்படின்னு எடுத்து மூஞ்சிலே குத்துற மாதிரி பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன் அமித் பாங்கல் அப்படிம்பாங்க ஸோ பாக்ஸிங்கே சார்ந்த நபர் இவர் இவர் என்ன நியூஸில் வந்திருக்காரு என்னாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரொம்ப சிம்பிள் இவர் வந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார் பிரான்ஸ் மெடலை வந்து ஜெயிச்சிருக்கிறார் எங்கே அப்படின்னா கவர்னர்ஸ் கப் ரஷ்யாவில் நடந்துச்சு இல்லையா அப்போ ரீசெண்டாக நேத்தோம் தான் நேத்தோம் அந்த கவர்னர்ஸ் கப் ரஷ்யாவில் நடந்ததில் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் நம்முடைய அமித் பொங்கல் அப்படின்ற மாதிரி ஆனால் இவர் வந்து பொங்கல் நீங்கள் போன ஈவெண்ட்லேயே சில்வர் மெடல்லே வாங்கினீங்களே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் அப்படின்னா ஆமாம் உண்மைதான் வாங்கினேன் என்ன பண்ணுறது இந்த மேட்ச் என்னால் சரியாக விளாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு ஸோ சில்வர் மெடல் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிரான்ஸ் மெடல் இந்தி ரஷ்யனுக்கான கவர்மெண்ட்ஸ் கப் கவர்னர்ஸ் கப் அப்படின்றதுல இது வாங்கியிருக்காரு அடுத்ததாக நம்மளுடைய மோஸ்ட் ஒன் ஆஃப் ஒன்றாவது வருத்தப்படுற ஒரு நியூஸ் இந்த ஆபிச்சொரி இந்த ஆபிச்சொரியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா மோகன்யம் சந்தங்கோடார் பாஸ்டவே ஹீஸ் ரெடி டு விச் ஃபீல்டு அப்படிங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மோகன் எம் சாந்தன கவுடர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவர் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னால என்ன அப்படின்னா நீதிபதி அப்படின்றாங்க ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஹைகோர்ட் நீதிபதியாக தான் இருந்திருப்பார் ஓகே அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா சார்ந்த ஒரு நபர் பட் ஆனால் அவர் குருகுரானில் வந்து இறந்து போயிருக்கார் குருகுரான் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் குருகுரான் எந்த இடத்துல இருக்கே இட் இஸ் ஹரியானா வெரி குட் ஸோ குருகுரான் ஹரியானான்னு நம்ம படிப்போம் இல்லையா அந்த மாதிரி இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார் பட் ஆனால் இவர் இறந்து போனது குருகுரான் ஹரியானாவில் தான் இறந்து போனார் பட் ஹீ பிலாங்ஸ் டு கர்நாடகா ஓகே அப்போது இவரை பாருங்கள் இவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குது அது என்ன ஃபேக்ட்ன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி இவர் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா ஓகே ஆஃப்டர் லாங் டைம் நூற்றி ஒரு லைவ் மெம்பர்ஸ் நன்றி 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 வணக்கம் ஓகே இவர் பாருங்களேன் இவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே இவர் தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருப்பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பார் ஆனால் என்ன பண்ணுறது விதி அவர் வந்து இறந்து போயிட்டார் சரி இவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா ஒன்று சொன்னேன் அது என்ன ஃபேக்ட் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இதுதான் செம்மையான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸு இங்கே பாருங்களேன் ஹி வாஸ் அப்பாயின் தி அடிஷ்னல் ஜட்ஜ் ஆஃப் கர்நாடகா ஹை கோர்ட் இன் மே டுவெல் டூ தௌசண்ட் த்ரீ அண்ட் பிகேம் பர்மனண்ட் ஜட்ஜ் ஆஃப் தி கோர்ட் இன் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் அப்படின்னா என்ன நடத்தோம் அப்படின்னா கொண்ட கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஒரு அடிஷ்னல் சார்ஜான் எப்போ இந்த வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி வந்த ஒரு நபர் கடைசியில் பர்மனன்ட் சார்ஜாகவே மாறிட்டார் ஸோ ஒரு டெம்பரவரியாவோ இல்லை ஒரு அடிஷ்னல் சார்ஜாவோ வந்த ஒருத்தர் இப்போது வந்து இப்படி சொல்லட்டுமா நம்ம ஸ்கூலில் சப்ஸ்டியூட்டுக்கு வந்த ஸ்டாஃபு நம்ம கிளாஸ் டீச்சராக மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ சப்ஸ்டியூட்டுக்காக வந்த ஒரு கிளாஸ் டீச்சர் ஒரு டீச்சர் அவர்கள் அப்படியே நம்ம கிளாஸ் டீச்சராகவே மாறிட்டாங்க அந்த மாதிரி இந்த கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு இப்படி ஆகிப்போச்சு ஒரு நிலமை நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவரை நீங்கள் பார்த்துருக்கவும் வாய்ப்பில்லை மோஸ்ட்லி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சிஎஸ்கேவோட டெத்து இது வாட் சிஎஸ்கே அப்படின்னா எஸ் ஸோ சிஎஸ்கேவோட சேர்மேன் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இறந்து நீங்கள் உடனே அவரை நினச்சிடாதீங்க அவர் பேர் வேற டக்குன்னு வரல ஓனர் இருக்கார்ல அவர் கிடையாது இப்போ அது இந்தியா சிமெண்ட்ஸ் தானே சிஎஸ்கே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்போது இந்தியா சிமெண்ட் சிஎஸ்கே ஹோல்ட் பண்ணுறப்போ இந்தியா சிமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சபரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆமாம் சிஎஸ்கே தான் ஸோ சபரேத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து எண்பது வயசாகுது சபரேத்தனமுக்கு இவர் வந்து ரொம்ப பெரிய வெட்டரன் இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனி ஸ்ரீனிகெலாம் கிடையாதுப்பா அப்படிக்கு இப்படி போட்டு விட்றாருங்க அப்புறமேலு இது வைரலாகி போயிடும் ஓகே ஸ்ரீனிக்கெலாம் ஒன்றும் ஆகலை அவருக்கெலாம் எதுவுமே ஆகலை அவரை விட்டுட்டு நீங்கள் இந்த சபரேத்தன்க்கு வந்துடுங்க ஓகே அப்போ என்ன அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இவர் இந்தியா சிமெண்ட்ஸில் ரொம்ப பெரிய ஒரு வெட்டேரன் இதாக இருந்திருக்கார் இவர் இந்தியா சிமெண்ட்ஸில் நிறைய சேர்மன் பதவி வரைக்கும் இவர் வந்து வகிச்சிருக்கார் அப்புறம் இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன பண்ணால் இவருக்கு ரொம்ப கல்ச்சுரல்லையும் ஆர்ட்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதாவது சில கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லேயும் ஆர்ட்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு அப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து சிஎஸ்கேன்னு ஒரு டீமை வந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த உடனே இவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சரி நாமளும் அதை பேர் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் கொஞ்சம் நிறையா அவருடைய ஈடுபாடை நிறையா காமிக்க காமிக்க என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்கேக்கு சேர்பர்சனாகவே இவரை போட்டாங்க சரிப்பா இவர் தான்ப்பா சிஎஸ்கே சேர்பர்சன் தலைமை நீதி நீதிபதினு ஒரு பாருங்கள் தலைமை அதிகாரின்ற மாதிரி அவர் வந்து போட்டாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎஸ்கே உடைய சேர்மன் இவராக தான் இருந்தார் இப்போ அவர் பாசிட்டிவாக ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு லைக் பட்டனை தட்டுவீர்கள் என்றால் ஐம்பது லைக் என்பது தொண்ணூற்றி ஆறு லைக்காக மாறிவிடும் அடுத்து பாருங்கள் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பசங்களாக ரெடியாக ஸோ உங்களுக்கான நமக்கான ஒரு ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான் இது த ஆட்டோமொபைல் அண்ட் இண்டியன் லவ் அஃபயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இந்தியான்னு ஸ்பெஷலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஆனால் நேற்று சிஎஸ்கே பிரி பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்க ஆர்சிபி இப்படிதான் சைடு விட்டு இல்லை நாடு வெயிட் பெற்றது ஆர்சிபி முத முதல்ல என் வாழ்நாளில் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தயவு செஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சிரு நினச்சா அடி பிரிச்சு மேஞ்சிட்டாங்க ஆனால் மே ஒன்றாம் தேதி இதுக்கான பதிலடி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு மே ஒன்றாம் தேதி இதுக்கான பதிலடி உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்றவாறு நம்ம சொல்லிவிட்டு ஸோ நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு வந்து சொல்லலாம் த ஆட்டோமொபைல் அண்ட் இண்டியன் லவ்வர் ஓகே என் இந்தியன் லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த புக்கு எழுந்தது யாருன்னு சொல்லிங்கன்னா கௌதம் சென் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன இந்த புக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இந்தியன் லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க என்னடா பசங்களா சும்மா பைக் எடுத்துகிட்டு சுற்றுறீங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ நீங்கள் இதுவே கேர்ள்ஸை திருப்பி நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் அந்த பூனையில் என்ன இருக்குது பாரு எந்த இன்ஸ்டாகிராம் எங்கே போனாலும் சரி இந்த பூனைக்குட்டி அதை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது என்னடா கர்ம மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பூனைக்குட்டி இவங்க பண்ணுற ஒரு சீன் இருக்கே ஐயோ ஐயோ கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு இல்லாத பல்லுக்கு பாயசுன்ற மாதிரி பல் செட்டு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் அது மாதிரி தான் அவங்களும் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்களால ஏன்னா அது சொல் ஒரு ஃபீல் அது சொல்ல முடியாது நம்மளால் இல்லையா ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பாய்ஸ்க்கு இந்த வண்டி சும்மா தாறு மாறு கிரேஸு ஸோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ மண்டை கொடைச்சல் இருந்தாலும் சரி பைக் எடுத்து அப்படி க்ரூஸ் பண்ணி போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகும் பாருங்கள் ஆடா ஆடாரா ஆடாரா சொல்லவே முடியாது நாய் கூட நம்மளை விட்டு போயிடும் ஆனால் இந்த பைக் நம்மளை விட்டு போகவே போகாது அந்த மாதிரி ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ அதுதான் ஒரு ஆட்டோமொபைல் அண்ட் ல இண்டியன் லவ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஸோ பசங்களுக்கு முதல் காதல் எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பைக்கு தான் ஓகே ஸோ எஸ் டாக்ஸ் கேட்ஸ்லாம் நான் மோசன் சொல்ல பட் அவங்களால எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ நம்மளாலே இதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது ஓகே அதுலேயும் எனக்கு பிடிச்ச பைக்கை தான் இந்த பிக்சரில் வச்சுருக்கேன் ஹிமாலயன் ஓ பை காட் இது மாதிரி ஒரு வண்டி ரொம்ப ரொம்ப பைத்தியம் பிடிக்க வச்ச ரீசன்ட் டைம்ஸில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு இது பண்ண வச்ச ஒரு வண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ் ஹிமாலயன் மேன் டேம் ஆசமான ஒரு வண்டி எப்படியாச்சும் வாழ்க்கையில் அந்த ஹிமாலயனை வந்து வாங்கியே தீரணுன்ற ஒரு வெறிகுண்டு இருக்கிறேன் ஓகே ஸோ யாருக்கெல்லாம் ஹிமாலயன் பிடிக்கும் அப்படின்றத வந்து லைவ் கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் ஊ ஹாஸ் அப்பார்ட் டஸ் தி எம்டி அண்ட் சிஇஓ ஓகே ஆஃப் தி அயோடெக்ஸ்ன்னு நான் படித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இது ப்ரிப்பேர் பண்ணுவது இதே அயோடெக்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அருண் ராஸ்தே அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எம்டிஎன்சி ஆஃப் அயோடெக்ஸ் என்சிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன என்சி டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட் ஓகே இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு போர்டு அப்படின்னா என்ன எக்ஸ்சேஞ்ச் போர்டு அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது த நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இன்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் நிறைய பேர்த்து கொலை அது என்னடா நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இதோட சேர்மனை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதோட சேர்மன் யார் தெரியுமா இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆர்கனைசேஷன் யார் தெரியுமா இதை பாருங்க மார்க்கெட் த மார்க்கெட்டோட ரெகுலேட்டரான அந்த செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு அப்படின்னு ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா அந்த செபி தான் இந்த மதர் ஆர்கனைசேஷன் ஆஃப் திஸ் அயோடெக்ஸ் அதாவது என்சிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யார் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ரொம்ப சிம்பிள் இவனோட வேலையே என்னென்னா நம்மளுடைய கமாடிட்டீஸை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான வேல்யூஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறவங்க தான் இந்த என்சிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளை உருவாக்கக்கூடிய நம்ம சொந்த கண்ட்ரி ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணும்போது அதுக்கான கமாடிட்டி வேல்யூஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வந்து வேல்யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த என்சிடிஎக்ஸ் அப்படின்ற இந்த அயோடெக்ஸ் அப்படின்றவங்க ஓகே அடுத்ததாக நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் நாசாவும் இந்த ஸ்பேஸ் எக்ஸும் தேனோ ஒரு வாட்டியாவது நியூஸில் வந்துடுறாரு நம்ம மாப்பில் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த நாசா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸுக்கு இப்போது ஒரு நபர்களை அனுப்பிச்சி வச்சாங்க டோட்டல் எத்தனை நபர்கள்னு தான் கேள்வி ஸோ டோட்டலி ஃபோர் மெம்பர்ஸ் ஓகே நான்கு மெம்பர்ஸ் ஃப்ரம் பூமியிலிருந்து நாலு பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு அமுச்சு வச்சுருக்காங்க யார் அப்படின்னா நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்து அது என்ன நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸ்னால் இவங்கெல்லாம் ட்ரெயின்டு பை நாசா இந்த வண்டி தயாரித்தது பை ஸ்பேஸ் எக்ஸ் ஓகே ஸோ அப்போ இந்த நாலு பேரும் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெறும் இருபத்தி மூணு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க இங்கேருந்து ஏறினா டெல்லி போகிறேன் ட்ரெயின் ட்ரெயினில் சும்மா ஜாலியாக போயிட்டு வர மாதிரி அழகாக இப்போல்லாம் விண்வெளிக்கு போயிட்டு 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 வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு கேள்வி இன்டர்நேஷனல் ஸ்டேஷேஷன் எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் உருவாக்கிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஒரு கண்ட்ரின்னு பேர் என்ன லைவ் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இங்கே பாருங்கள்

இந்த ஆஸ்ட்ரனட்ஸோட நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் எக்ஸாம் நமக்கு வரும் ஸோ அந்த நாலு பேர் நம்ம சொன்னோம் நாலு பேர் போகிறாங்க அந்த நாலு பேர்த்தோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் சாம் கிம்ப்ரோ மாகே மேகன் மெக்கார்த்தர் அண்ட் தாமஸ் பெஸ்குவட் ஜப்பான்ஸ் அக்கீகோ ஹோசடி இப்போது எனக்கு ஒரு டவுட் உண்மையிலே இங்கே இந்த டவுட் இருக்குது இப்போ நாம் எல்லோரும் மனுஷங்க தானே இல்லை நமக்கு எப்படி வாயு வருதோ அது மாதிரி தானே எல்லாத்துக்கும் அந்த வாயில் பேசணும் இப்போ இந்த பேரெலாம் எப்படி கூப்பிடுவீங்க இப்போ ஒரு அவசரம் ராக்கெட் போகுது திடீர்னு ஒரு போச்சு என்ன இந்த ஜப்பான்காரன்னா பார்க்குறோம் டக்குன்னு அவன் பேர் வேற வராது ஆனால் ஏ ஜப்பான்காரன் அவன் பேர் வேற வர மாட்டேங்குதுன்னு யோசிச்சு பார்த்தா அவன் பேர் அக்கீக்கோ ஹொஷி டே அப்படின்னா அவன் அவனோட பேரை கூப்பிட்றதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடும் அப்புறம் எங்கேருந்து போய் இந்த பட்டன் வேலை செய்யலைன்னு சொல்லுவீங்க ஒரு பட்டன் வேலை செய்யலை நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் திடீர்னு அந்த வேலை செய்யலை அந்த ஜப்பான்காரன்ட்ட சொல்லுமேனா எப்படி சொல்கிறது தயிர் செஞ்சு பேர் கொஞ்சம் ஈஸியாக வைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடா கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் இந்த பேரை மனப்பாடம் பண்ணுறது நீங்கள் நாலு பேர் ஒன்றா போகிறீங்க உங்கள் பேர் தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு நியாயம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நாங்கள் எனத்துக்கியா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேரை படிக்கணும் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி கடைசியில் எக்ஸாம்பிளாக கரெக்டாக என்ன தருமா கேட்பான் ஃபர்ஸ்ட் நேம் அக்கீகோ கொடுத்துருவான் செகண்ட் நேம் என்ன அப்படிமா ஆடாடே நாங்கள் ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேரை மனப்பாடம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்த பேரையும் கேட்டால் டா டாடா அப்படின்ற மாதிரி அடுத்த வாட்டி பாலப்பிரசாத் சொல்கிற மாதிரி எல்லாம் அழகாக ராம்சாமி முன்சாமி கோவிந்த் சாமி குப் இப்படியெல்லாம் வச்சுருங்க ஈஸியாக கூப்பிட்டுக்கலாம் ஸோ அதுதான் நீங்கள் ஒரு விஷயம் ஜப்பான் அகிகோ ஹொஷி டே அப்படின்றவங்க தான் ஜப்பான் காரைட் மறந்துடாதீங்க ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இன்ஸ்டியூஷன் ஹாஸ் டெவலப் அண்ட் அஃபோர்டபுள் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் ஓகே டு மீட் ஹை டிமாண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆக்ஸிஜன் ஆபிட் செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் பாண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஐசர் போஃபோ போல் அப்படிமா அது என்ன ஐசர் போபால் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷன் இல்லையா இந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணாங்கன்னா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்மாஸ்பிரிக் ஏர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஏர் சுற்றிட்டு இருக்கோம் அதை அப்படியே உள்ள இழுத்து அதில் இருக்கிறதுல வந்து ஆக்சிஜன் இப்போ நீங்கள் கேட்கலாம் எங்கேயோ இருந்தாலும் நேற்று தானே இது மாதிரி ஒன்று சொன்னான் அப்படின்னா எஸ் ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் ஆனால் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து ஆக்சிஜனை நீங்கள் பிரித்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அதுக்கு பேர் அப்படின்னா அந்த பிஎஸ்சி பிஎஸ்சிஏ ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை ஆனால் இதில் வந்து ப்ரெஷர்லாம் பெருசாக எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஆக்சிஜன் மட்டும் போகிற மாதிரி ஃபில்டர் ரெடி பண்ணி ஆக்சிஜனை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஜனை எடுத்து கான்சன்ட்ரேட்டட் ஆக்சிஜனாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை அவங்க லைட்டாக டைல்யூட் பண்ணி மனுஷங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா பியூர் ஆக்சிஜனை நம்மளால் உள்ள டேரக்டாக எடுத்துட்டோம்னா ரொம்ப பிரச்சனை ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து நம்ம வந்து மனுஷங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜனை வந்து எடுத்து கொடுக்க போகிறோம் இந்த இந்த படத்தில் வரும் பாருங்கள் அயன் படத்தில் எல்லா டெக்னாலஜி பையன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொக்கைன் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இது இருக்குது ஸோ இந்த மிஷினுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிகான் அதாவது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷனை சுருக்கி ஆக்சிகான் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க ஓகே இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரத்துக்கும் கம்மியாக தான் இருக்கிறது அதே மாதிரி இது ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனை வந்து ஒரு நிமிஷத்துக்கு கொடுக்கும் ஒன் மினிடில் த்ரீ நீங்கள் என்னது லிட்டரா அப்படின்னு கேட்கலாம் தட் இஸ் லிக்விட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வரது எல்லாமே லிக்விட் ஆக்சிஜன்ஸாக தான் கொடுப்பாங்க ஏன்னா கேஸ் ஃபார்மில் கொடுக்கறத விட லிக்விட் ஃபார்மில் கொடுக்கறது ஈஸி அப்போது லிக்விட் ஆகிஜன் கொடுப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு மூணு லிட்டர் லிக்விட் ஆக்சிஜன் வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் அடுத்த நியூஸில் பயங்கரமான கைத்தட்ட போகிறோம் எல்லாருமே ரெடியாக இருங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் நம்ம மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் பண்ண வந்து பயங்கரமான ஒரு ஆப்ஷன் ரெடியாக இருங்க விச் கண்ட்ரி வில் ஜாயின் நெட் ஜீரோ ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் ஆன் கிளைமேட் ஃபோரம் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சவுதி அரேபியா இப்போ ரீசெண்டாக கிளைமேட்டிக் சேஞ்சுன்னு ஒரு மீட்டிங் நடந்துச்சு இந்தியா சார்பாக யார் போனால் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு கிராஸ் கொஸ்டின் ஓகே இந்தியா சார்பாக யார் போனால் ஓகே நரேந்திர மோடி அவர்கள் இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாங்க இது கிளைமேட்டிக் சேஞ்சுக்கான மீட்டிங் விச் இஸ் ஹாஸ்டட் பை ஜோ பிடன் ஃப்ரம் அமெரிக்கா அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஜோ பிடன் வந்து இதை ஹாஸ்ட் பண்ணார் இதில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம எல்லோரும் கொஞ்சம் இந்த கார்பன் எமிஷனை குறைச்சிக்கலாம்ப்பா ஒரே குளோபல் வார்மிங்காக இருக்குது அட்மாஸ்பியர் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னோடனே சரிப்பா சரிப்பா எல்லாருமே இந்த ஜீரோ எமிஷன் ஆஃப் கார்பன் கேஸஸ்க்கு வந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ரெடி பண்ணுறாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறான் எப்போது இப்போது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியா ஏன் ஜாயின் பண்ணலான்னு தெரியுமா அவனோட ஃப்ரெண்டான கதார் அவன் ஏரியா பையன் இப்போ நம்மள வந்து நிறைய பேர் வந்து யார் யாராக டான்ஸ்க்கு வரீங்க ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி டான்ஸ் டீமில் யார் யார் ஜாயின் பண்ணுறீங்கன்னா யாரும் ஜாயின் பண்ண மாட்டோம் நம்ம ஃப்ரெண்டு எந்திரிச்சு தான் வச்சிங்க உடனே எந்திரிச்சிடும் நானும் வரேன் அப்படின்னு எழுந்திரிச்சிடுவோம் அது மாதிரி தான் கத்தார் ஜாயின் பண்ணாங்க இந்த ஒரு மீட்டிங்கில் நாங்களும் வந்து ஜீரோ எமிஷனில் வரணும் உடனே என்ன பண்ணிட்டான் நம்மளுடைய சவுதி அரேபியாவும் ஜாயின் பண்ணிட்டான் ஏப்பா நம்மளும் போயிடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துங்காட்டி அவனும் வந்துட்டான் ஸோ மொத்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்ட்ரீஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி இதை ஜீரோ கார்பன் நேமிஷனை தான் இப்போ வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க எப்படியாவது நாங்கள் இதை குறைச்சி காட்டுறோம் குளோபல் வார்மிங் முடித்து காட்டுறோம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் தான் இருக்கான் அடுத்தபடியாக ஒரு கேள்வி கிளாப் பண்ண ரெடியாக இருக்கீங்களா ஆறு விராடி இதாக போகலாம் ஸோ சவுதி அரேபியா ட்ரிபிட்ஸ் சிங் இருக்குது ஸோ கிளாப் பண்ண ரெடியாக இருந்தாங்களாம் இப்போ ரெடியாக இருந்துக்கோங்க வீட்டில் எல்லாரும் கேட்கணும் என்ன பையன் தனியாக உட்காந்து கிளாப் இருக்கான் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா க்ளாப் தட்டி கொரோனா குறையினதாவது இவ்வளோ கைத்தட்டிகிட்டுருக்காட்டு அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு கிளாப் தட்டணும் ஏன்னா நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் மேக்ற மாதிரி இந்தியா விச் கண்ட்ரி நேவி பைலேட்டர் எக்ஸைஸ் கால் வருணா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஷெட்யூல்டு டு பி கண்டக்டட் இன் தி அரேபியன் சி ஓகே அரேபியன் சியில் இந்தியாவும் இன்னும் ஒரு கண்ட்ரியும் வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது எதுக்கு அப்படின்னா ரெண்டு கட் என்ன இரு என்ன நியூஸ்னே தெரியல அதுக்குள்ளே கைத்தறி அதாவது ரெண்டு கண்ட்ரியுமே தங்களுடைய நேவியில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸ் ஸோ ரெண்டு பேருமே அவங்க ஐடியாலஜிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க ஓகே அப்போது ரெண்டு பேருமே அவன் எப்படி சண்டை போகிறான் நோட் பண்ணிக்கப்பா அப்படிமா அதே மாதிரி அங்கேருந்து அவன் எப்படி சண்டை இப்போது நம்ம வந்து மேக்ஸ் படிக்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம அம்மாலாம் சொல்லி அனுப்பாங்க டேய் அவன் எப்படி உன் ஃப்ரெண்டு பார் அவன் நல்லா மேக்ஸ் பாட எப்படி மேக்ஸ் பாட போய் கேட்டு தெரிஞ்சிக்க அப்படிமா அந்த வீட்டிலேருந்து அவங்க அம்மா டேய் அவனை போய் கற்றுக்க அப்படி அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு எக்ஸசைஸ் வந்து போட்டு கற்றுக்குறாங்க ஸோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஸோ ஃப்ரான்ஸ் அப்படின்றது தான் மிக 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 சரியான ஒரு பதில் இதுக்கு எதுக்கே நான் கை தட்டணும் அதுக்கு எதுக்கு நான் கிளாப்ஸ் தட்டணும் அப்படின்னு சின்சான் கேட்குற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாம் அப்போ நேற்று லைவ் பார்க்கலன்னு அர்த்தம் எப்படி ஈஸியாக க்ளா கண்டுபிடிச்சேன் சின்சான் ஐஷு எல்லோரும் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்களா எல்லா லைனாக வாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் லைனாக மாட்டோம் இங்கே பாருங்கள் நேவி எக்ஸைஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது ஓகே இது ஏன் நம்ம கை தட்டணும் அப்படின்னு சொல்லி காரணத்துக்கு இன்னும் நெக்ஸ்ட் சைடில் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் ஓகே ஸோ த்ரீ டேஸ் எக்ஸசைஸ் வந்து இது நடக்கப்போகுது நம்முடைய அரேபியன் சைடில் ஒரு த்ரீ ஆன ஒரு எக்ஸசைஸ் வந்து இப்போ நடக்கப்போகுது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அது என்ன அது என்ன சின்சான் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாரு சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது என்ன அர்த்தம்னா ஃப்ரான்ஸ் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா ஒய் பாண்டிச்சேரி இன் ஃபோர் ப்ளேஸஸ் அப்படின்றத நம்ம வந்து நேற்று ஒரு லைவில் பார்த்தோம் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செஞ்சு அந்த வீடியோவை போய் பார்த்துருக்கேன் ஏன்னா அப்போனா தான் ஏன் கிளாப் சட்டை சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸ் ஒரு காலத்தில் நம்மளை ரூல் இருந்தான் நம்மளை அடிமையாக வச்சு நம்மளை தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்டிருந்து அவன் கற்றுக்க வந்திருக்கான் எது நேவலக்சிஸ்க்கு தட்டணுமா இல்லையா தட்டா கிளாப்ஸை அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் ரொம்ப பின்னாடிலாம் இல்லை பக்கத்தில் தான் ஒரு அறுபது வருஷத்துக்கு பேக்கப்பில் தான் ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வெளியில் போகிறாங்க சிக்ஸ்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேயோ ஃபோர்லேயோ வெளியில் போகிறாங்க அங்கே ஒரு முப்பத்தாறு இங்கே ஒரு இருபது வெறும் ஐம்பதே வருஷத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து போ விடுதலை ஆயிக்க போ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணி விட்டுட்டு போனவன் திரும்பி பார்த்தா ஓ பாய்க்கா இன்றைக்கி நம்மகிட்ட கற்றுக்க வந்திருக்கான் இந்த நேவியல் எக்ஸசைஸில் வெறும் ஐம்பது வருஷம் வாழ்க்கை ஒரு வட்டண்டா தோற்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்ற மாதிரி மறக்காமல் அந்த லைவ் போய் பார்த்துருங்க இந்த ஒய் பாண்டிச்சேரி இன் ஃபோர் ப்ளேஸஸ்ன்ற லைவ் இப்போ போன வீடியோ தான் அது மறக்காமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த லைவ் உங்களுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க நான் ரொம்ப நாளைக்கு முடியும் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு புக் படித்தேன் என்னோடய என்னோடய க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மேட்ரு எல்லாமே தெரியும் காலேஜ் படிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு புக்கு ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு புக்கு அது கொஞ்சம் மென்டல் சைக் ஆக்கும் அது ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழுக்கு மேலே நான் போகலை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம கேரக்டரையே மாற்றிடும் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு வில்லன் ஆக்கிரோன்ற மாதிரி ஒரு மைண்டு வந்து டியூனாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ ஐயோ போதும் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதை வந்து டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கலை அந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் புக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி இன்றைக்கும் பெரிய பெரிய ஹிட்லரு ஒரு சர்வாதிகாரம் பண்ணாங்க அவங்களுடைய இருந்து ஒரு நாற்பத்தெட்டு குவாலிட்டிஸ் வந்து எடுத்து அந்த புக்கை மேக் மேக் பண்ணியிருப்பாங்க செம்மையாக இருக்கும் அதாவது இந்த புக்கெலாம் வந்து ஒருத்தவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்க செங்கல் சேர்க்கோ ஆகலைன்னா தான் ஆச்சரியமாக இருக்கும் பயங்கரமான ஒரு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும் இந்த புக்கு அதாவது அது ஏன் சொல்கிறப்பினா அந்த ஒரு பவரோட குவாலிட்டியெல்லாம் அப்படியே உள்ளே இறக்கிறோம் அது வந்து ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் அதில் ஒரு லா ஒன்று இருக்கும் அது என்ன லா அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் அந்த ஒரு லா மட்டும் சொல்கிறேன் இப்போது நெவர் லீவ் யுவர் எனிமி அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் சினிமா படத்தில் பார்ப்பீங்க என்ன சினிமா படத்தில் வந்து ஹீரோவும் வில்லனும் பயங்கர சண்டை போட்டிருப்பாங்க அப்போது ஹீரோ வந்து வில்லனை பயங்கரமாக அடித்து தம்சம் பண்ணி உடச்சு கடைசியில் வந்து அப்படியே செத்து போகிற மாதிரி இருப்பார் அப்போ வில்லன் வந்து அருவால் எடுத்துடே அப்படின்னு வெட்ட போவார் அப்போ வில்லன் வந்து காலை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இனிமேல் நான் வந்து உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு சொல்கிறப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படியே கத்தி தூக்கி வீசிட்டு சரி கெஞ்சிகிட்டான் ஓ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அடித்தவன் மறந்துடுவான் அடி வாங்கினவன் லைஃபுக்கும் மறக்கவே மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் இப்போ அவன் மேபி வீக்காக இருக்கலாம் பின்னாடி ஒரு நாள் அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் அவன் பயங்கரமான ஒரு ஆப்போசிட் ஸ்ட்ரென்த்தை உருவாக்கிட்டு அன்னைக்கு வந்து நம்மளை அடிச்சு நம்ம கெஞ்சாலும் விடமாட்டான் முடிச்சுருவான் அப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்து ஆர்மியில் ஒரு வாரில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாட்டுக்குன்னு ஒரு நாட்டுக்கு ஒரு சண்டை வருதா அவனை கடைசியில் கெஞ்சிட்டான்னு விட்டுறாதீங்க அவனை வந்து அந்த எனிமையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் ஏன்னா அவன் கொஞ்சம் நஞ்சம் விட்டு வச்ச சொல்லுவாங்களே படத்தில் நான் விட்டு வச்ச மிச்ச மீதியாக இவன் இவன் பாரு எப்படி வளர்ந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகும் ஸோ அது ஒரு லாஸ் ஆஃப் பவர் இது வந்து சம்வேர் சம் ஒரு மேபி ஒரு டுவெல் தேர்ட்டின் லாஸ்ட்டில் வந்து வரும்னு நினைக்கிறேன் அது எந்த நம்பருன்னு கூட தெரில பட் ஆனால் இது ஒன் ஆஃப் தி லா அதில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் படித்தா அப்புறம் எப்படி இருக்கும் பயங்கர வில்லத்திறமை அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த மனிதத்தன்மையை வெளியில் போயிருன்றதுனால தான் இது வேணாம் அந்த புக் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டாச்சு ஸோ அது நீங்கள் படிச்சிடாதீங்க ஒரு மாதிரி மென்டல் ஆக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஃப்ரான்ஸ் பாருங்கள் வெறும் ஐம்பது வருஷத்தில் இன்றைக்கி நாம் திரும்பி அவனுக்கு வந்து நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் ஓகே ஸோ எஸ் ஸோ லாஸ்ட் பட்னாது லீஸ் கடைசி இரண்டே நியூஸ்க்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் அதில் நேஷ்னல் அஃபயர்ஸ் நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா செயற்குழு யார் யாரும் சேர்ந்து கர்நாடகாவும் இந்த கன்ஃபிடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிற இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு செயற்குழு உருவாக்குறாங்க ஓகே அப்போது இந்த செயற்குழு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்கிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான செயல்படக்கூடிய குழு அந்த செயற்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு பேர் இது ஒரு புது முயற்சி ஒரு இண்டஸ்ட்ரி மீன் ஆர்கனைசேஷனும் ஒரு ஸ்டேட்டும் சேர்ந்து எப்படி இதை பண்றாங்கன்னா நல்ல முயற்சி தான் புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாது புதுசா இருக்குது புதுசா இருக்குன்னு புதுசா இருக்கு அந்த மாதிரி ஓகே ஆனால் இதுதான் குட்டி நியூஸ் ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இருங்க லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா விச் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிப்ளாய்ஸ் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் டு ஐலேண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் டூ ஐலண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஐலாண்ட்ஸ்க்கும் அதுவும் முக்கியமாக லக்ஷதீப் ஐலாண்ட்ஸுக்கு ஃப்ரம் கொச்சின் என்ன அனுப்புறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து கொண்டு போய் அங்கே அனுப்புகிறாங்க இது ஒரு சின்ன மிஷன் அண்ட் சின்ன சப்போர்ட் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி டு ஓவர் கம் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால அதுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இந்தியன் நேவி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்பெஷலி லட்சதீப் ஐலண்ட்ஸ்க்கு வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சிலிண்டர் நடுவில் நிறுத்தி ரீஃபிலும் பண்ணுவாங்க ரீஃபில் பண்ணி பண்ணி ரீஃபில் பண்ணி பண்ணி கொண்டு போய் ஐலண்ட்ஸ்க்குலாம் கொண்டு போய் சிலிண்டர்ஸை தான் இதோட முக்கியமான வேலை ஸோ டெட் பிட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் சிஐ இது போன நியூஸ் ஓடது ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கரண்ட் அஃபேர் குட்டி நியூஸ்ன்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றினைட்டானா ஆனால் உண்மையிலேயே குட்டி நியூஸ் தான் பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் ஜாஸ்தி ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது ஸோ நிறையா கற்றுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரும்பவும் ஒரு அலர்ட் டை செஞ்சு ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் ஹவர் படிச்சிடாது படிங்கன்னா ஒரு புக்கை படிக்க மாட்டீங்களே படிக்காதீங்கன்னா தேடி தடிவை படிப்பீங்களே ஸோ நெவர் ரீட் லாஸ் ஆஃப் பவர் புக் இப்போ பாருங்கள் எல்லோரும் அதை கேட்பீங்க அந்த பிடிஎஃப் இருக்கா புக் இருக்கா அவைலபுளாக இருக்கா ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவரால் ஆல் ரிவ்யூ ஆன் யூர் ஸ்க்ரீன்ஸ் இப்போ கேள்வி நேரம் ஸோ பார்க்கலாமா எத்தனை பேர் ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஆர் யூ ராடி பார்க்கறேன் வீடியோ வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் இது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டியத் வந்து நடக்குது ஓகே இது வந்து முத முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு கண்ட்ரீயின் பயிர் என்ன ஆர் நெக்ஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு சாரி வேர்ல்டு மலேரியா டே தான் அந்த கேள்வி அதாவது எப்படின்னா இந்த மலேரியா டே முத முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க அதாவது எப்போ இது வந்து ஃபோன் பண்ணாங்க எந்த கண்ட்ரியோட டிசீஸ் இது ஓகே அடுத்து பாருங்கள் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டெலிகேட்ஸ் டே முத முதல்ல டெலிகேட்ஸோட மீட்டிங் வந்து எப்போ நடந்துச்சு அடுத்ததாக ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு வெட்னரி டே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெட்னரி டேயில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸை பற்றி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாராம் ஒரு ஜெர்மனி நாட்டு ப்ரொஃபெசர் அது என்ன கைண்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தபடியாக ஸ்போர்ட்ஸ் இந்தியன் பாக்ஸர் அமித் பாங்கல் என்ன பண்ணுறாருனா பிரான்ஸ் மெடலை வாங்குறாரு அதுக்கு முன்னாடி ஒரு சில்வர் மெடல் வாங்கியிருந்தார் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட் பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சந்தன கவுடார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவர் அடிஷ்னல் சார்ஜாக ஒரு வருஷத்தில் வந்தார் கடைசியில் பர்மனெண்ட்டாகவே ஆயிட்டார் அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜாக அடிஷ்னல் சார்ஜாக வந்தப்போ எந்த வருஷம் அது அதை மென்ஷன் பண்ணுங்க புக்ஸ் பசங்களுக்கான நியூஸ் ஆட்டோமொபைல் அண்ட் இந்தியன் லவ் அஃபயர்ன்னு சொல்கிறா இந்த புக்கை எழுதினது யாருங்கன்னா கௌதம் சென் அவர்கள் தான் எழுதிவிட்டார்கள் பாடி அப்பாயின்மெண்ட்ஸில் அருண் ராஸ்தே இந்த அயோடெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த என்சிடிஎக்ஸ் இந்த என்சிடிஎக்ஸோட ஃபுல் ஃபார்மை மென்ஷன் பண்ணுங்கள் இதோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் யாருன்றதையும் லைவ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தபடியாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் நாசாவும் ஸ்பேசக்ஸு சேர்ந்து நாலு ஆஸ்ட்ரோனாட்ஸை வந்து விண்வெளி காமிச்சு வச்சாங்க அந்த ஜப்பான்காரன் பேர் என்னன்றதை லைவ் கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்டபுள் ஆக்சிஜன்ஸ் கான்சன்ட்ரேட்டர் டு மீட் ஹை டிமாண்ட் இஸ்ரேல் போபால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்ஸிஜன் கம்ப் கான்சன்ட்ரேட்டரோட விலை என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணு அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் இதை வந்து கரக்கும் இல்லைனா மாடு மாதிரி சொல்கிறீங்க பசு மாடு மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க பட் அது அப்படி தான் நெக்ஸ்ட்டு சவுதி அரேபியா வந்து இந்த ஜீரோ நெட் ஜீரோ எமிஷன் ஆஃப் கார்பனில் வந்து கலந்துக்கு போகிறாங்க ஆனால் இதுக்குன்னு ஒரு வருஷத்தை டார்கெட் இயராக வச்சுருக்காங்க அது எந்த வருஷம் அடுத்தபடியாக வருணா இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரேபியன் சீல வந்து ஒரு நேவி எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க கேள்வி என்னென்னா ஃப்ரான்ஸ் இந்தியானில் எந்தெந்த பகுதிகளில் ஆட்சி செஞ்சாங்க அதே மாதிரி நேஷனல் ஃபேட் எடுத்திங்க அப்படின்னா கோவிட் நைன்டீனை வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி சண்டை போட போகிறாங்க சிஐயும் இந்த கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வெரி குட் வெரி குட் கர்நாடகாவினுடைய கவர்னர் யார் அடுத்தபடியாக இந்தியன் நேவி அதாவது எக்ஸ்பிரஸ் டு தி ஐலண்ட் டெரிட்டரிஸ் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு ஸ்பெஷலாக இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் ஓகே ஸோ டெட் பிட்ஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நேரத்தை பார்த்த மாதிரி ஆந்திரப்பிரதேஷ் மூன்று கேபிட்டல்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியல் எக்ஸிகூட்டிவ் கேபிட்டல்ஸ் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் அதே போல் அங்கோலா ஹோலா ஹோலா அந்த பாட்டுருக்கு இல்லையா அந்த பாட்டு மாதிரி கேபிட்டல் லானா கரன்சிஸ் அங்கோலா கவன்சா பிரெசிடென்ட் இஸ் ஜானா லொரானோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக சிஐஐ பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஸோ அந்த ஆர்டர்ஷன் பத்திரி டெட் பிட்ஸ் அண்ட் லாஸ் பனாதரிஸ் நம்முடைய ஹோம் அஃபேர்ஸ் அமித்ஷா காந்தி நகர் குஜராத்தை பற்றின இந்த டெத் பிட்ஸ் தான் மறக்காமல் மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரா சானல் மறக்காமே ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நேர்த்திக்கு போட்ட அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கன்டென்ட்ஸ் இருக்குது ஒய் பாண்டிச்சேரி இன் ஃபோர் பிளேசஸ் அப்படின்ற அந்த ஒரு லைவை மறந்துடாமல் பார்த்து விடுகள் அதே மாதிரி நம்மளுடைய எஸ்எஸ்சி கோர்ஸ் ஏய் டேபிள் மெட்டு மாதிரி எது வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்சி கோர்ஸை மறக்காமல் யூஸ் பண்ணி அதை வந்து பயனடைத்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஏர்லி மார்னிங்கில் குட்டி நியூஸுன்னு உங்களை பொய் சொல்லி கூப்பிட்டாலும் அதை வந்து சகிச்சுக்கிட்டு நூறு லைவ் கடைசி வரைக்கும் இன்றைக்கி இருந்தீங்க நன்றி 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 தேங்க்ஸ் ஆட்ட ஆஃப் லவ் ஓகே சி யூ